தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருஞ்சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதிலும் வரி வருவாய் பகிர்விலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியும் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை. பாஜக ஆளாத மாநிலங்களிடம் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கருஞ்சட்டை அணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அவர் வந்து உறுதிமொழி அமித்ஷா அளிக்கவில்லை அப்படின்னு நேத்திக்கு தெளிவாவே சொல்றாரு. அது எதை காட்டுகிறது? பித்தலாட்டத்தை காட்டுகிறது. அவங்க பித்தலாட்டம் போட்டாங்க, வேற செய்ய முடியும். பித்தலாட்டத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. மனிதாபிமான அடிப்படையிலாவது தேவையான நிதியை வழங்கியிருக்க வேண்டும். மக்களை கருத்தில் கொண்டாவது, மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டாவது இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக அந்த நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அதிலும் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேபோல் மாநில நிதி உரிமையை காக்கும் வகையில் ஒன்றிய அரசை கண்டித்து ஜந்தர் மந்தரில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் எம்பிக்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என தெரிவித்தார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம். அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான்னு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக அரசின் இந்த எதேச்ச அதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியோடு போராடி வருது. அதே பாணியில் கேரள முதலமைச்சர் காமரேட் பினராயி விஜயன் அவர்களும் போராடி வரார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பிறகு மாபெரும் நிதி நெருக்கடி பெயரிடற எல்லா மாநில அரசுகளும் சந்திக்கிறோம். அனைத்து மாநில அரசுகளையும் ஒன்றிணைச்சு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை நீக்கிற வகையில் செயல்படணும். ஆனால் அப்படி செயல்படலை. மாநிலங்கள் வளர்ச்சி பணிகளுக்காக கடன் வாங்குறதுக்கு கூட தடையை ஏற்படுத்துகிறாங்க. மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசுகிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பாஜக அரசு முட்டுக்கட்ட போடுது. இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.